தமிழ்நாட்டின் கோவில்களில் உள்ள பழமையான சித்திரங்களை சிற்பங்களை பாதுகாக்கும் பயிற்சிகளை அரசு வழங்குகிறது. இதை பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். இந்த அழகிய ஓவியங்கள் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் இருக்கின்றன. நீர்க்கசிவால் இவற்றில் சில சிதிலமடைந்திருந்தாலும் இன்னமும் பார்ப்பவரை வியக்க வைக்கும் தன்மை கொண்டவையாக இருக்கின்றன இந்த ஓவியங்கள். இவை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் சோழர் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள். ஓராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னரும் மெய்சிலிருக்க வைக்கும் காட்சிகள் இவை. சென்னை குறுங்காளீஸ்வரர் ஆலய மண்டபத்தில் உள்ள அழகிய சிற்பங்கள் தான் இவைகள். பழமையான திருநீர் மலையில் உள்ள இந்த சிற்பங்களின் அழகு இவற்றின் மேல் பூசப்பட்ட வர்ணத்தால் காணாமல் போயிருக்கிறது. இதுபோல காலத்தால் அழியாத கலை படைப்புகளை அழித்துவிடக் கூடாது என்றுதான் இந்து சமய அறநிலையத்துறை தனது பொறியாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளிக்கிறது. நம்ம நாடு உலக நாடிலேயே கலை செல்வத்தால் தலை சிறந்த நாடு. இந்த கலை செல்வம்ன்றது அழிக்க முடியாத பொக்கிஷம். இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் பலவிதமான வடிவங்களில் பலவிதமான பொருட்களை கொண்டு செய்து வழி வழியாக நாம் அதை அனுபவிப்பதற்கும் ரசிப்பதற்கும் ஏற்படுத்தினார்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க உபயோகப்படுத்தின எதுவுமே நேச்சருக்கு அகெயின்ஸ்ட் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பக்கத்தில் கிடைக்கிற மெட்டீரியல் எடுத்து பண்ணியிருக்காங்க. சித்திரவாசல் நாம் போயிருக்கும்போது அங்கே கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு பூவை எடுத்து நசுக்குன்னா அதிலிருந்து நல்ல ஒரு மஞ்சள் கலர் வருது. அந்த மஞ்சள் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் இப்போது உபயோகப்படுத்துகிற இந்த டைஸோட நம்ம துணிகளுக்கு உபயோகப்படுத்துகிற டையோட ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் பொறியாளர்களாக பணியாற்றுகிறவர்கள். இப்போது நடைபெற்று வரும் 45 நாட்கள் பயிற்சியின் போது சித்திரங்கள், சிலைகள் மற்றும் சிற்பங்களை பாதுகாப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளுகிறார்கள். எஞ்சியிருக்கும் கலையின் தடங்களை மீட்பதற்கான முயற்சி தான் இது. அந்த காலத்து ஒரு ஆர்ட்டை கொண்டு வரணுனாக்க இந்த காலத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகள் கட்டாயம் முடியும். ஆனால் அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு டெக்னாலஜி, ஏன்னா அது ஒரு 1000 வருஷம் ஆகிடுது, 300 வருஷம் ஆகிடுது, 400 வருஷம் ஆகிடுது. அது வந்து சயின்டிஸ்ட் தான் சொல்லித்தரணும். மற்றபடி என்ஆர்எல்சியே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இன் இயர் வந்து அவங்க டெல்லியிலையோ இதுலேயோ கூப்பிட்டு இது மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ட்ரைனிங்கு. அந்த ட்ரைனிங் போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் போட்டால் அந்த பழங்காலத்து பெயிண்டிங்ஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க. முதல்ல செய்யக்கூடியது அந்த வண்ணங்களை ஆய்வு செய்கிறோம். முதல்ல ஒரு வாரம் 2 வாரம் பயிற்சிலாம் அவங்களுக்கு பார்த்தாரு. இந்த ட்ரெடிஷனலாக இந்த ஓவியங்களை வரைகிற அவர்களுக்கு இந்த வேதியியல் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறோம். அது இப்படியே குறைஞ்சபட்சம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இந்து சமய அறநிலையத்துறை வெறும் பயிற்சியோடு நிற்கவில்லை. மிகவும் தொன்மையான திருப்புடை மருதூர் மற்றும் சுசீந்திரம் கோயில்களின் கோபுரங்களில் உள்ள சிற்பங்கள் மற்றும் சித்திரங்களை பாதுகாக்கும் பணியையும் தொடங்கியுள்ளது. நமது கோவில்கள் கலைகளின் காப்பகங்களாக இருக்கின்றன. இங்குள்ள சுவர் சித்திரங்களையும் சிற்பங்களையும் பாதுகாப்பது என்பது வெவ்வேறு காலங்களின் சாட்சிகளையும் வரலாறையும் பாதுகாப்பதற்கு சமமானது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாஸுடன் பீர் முகமது.